மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் தோன்றுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. குறிப்பா குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதை வந்து நீங்க ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்படாமல் ஒரு நடுநிலையோடு அதை வந்து நீங்க கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா பேச்சுக்களும் அந்த உணர்ச்சிகளும் தான் ஒரு ஒரு விஷயத்தை வந்து பெருசுபடுத்தும். நீங்க டிவி சீரியல்லாம் பார்த்துருப்பீங்க, அது மாதிரியான ஒரு நிலையை உருவாகாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப அவசியம். பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டும். சில நேரங்களில் திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள், கணவன் மனைவிக்குள்ள உள்ள உறவு முறைகள், இதிலெல்லாம் சில பிரச்சனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் நிரம்பவே இருக்கின்றன. எச்சரிக்கையாகவும் நிதான போக்கையும் கையாளுவது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாக இது அமைகிறது. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரக்கூடிய ஒரு சந்தோஷமான நல்ல அனுபவங்களை தரக்கூடிய தினமாக இது அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். உறவு முறைக்குள் சில விரிசல்கள் வரலாம், காதலில் தோல்விகள் ஏற்படலாம், நிதானமான போக்கை கையாள வேண்டியது அவசியம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் தலைகொதுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சாதகமான சூழல்கள் ஏற்படும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுடைய முதலீடுகள் என்பது சிறப்பான முறையில் அமையும். சில நேரங்களில் வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் பிரயத்தனப்படும் பொழுது அதை வந்து வாங்குவதற்கான ஒரு அறிகுறிகள், அதை வந்து நீங்கள் சரியாக அதை தேர்வு செய்து அதை வாங்குவீங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு மன நிறைவை தரக்கூடிய அளவில், நல்ல பலன்களை தரக்கூடிய அளவில் அமையும். அந்த முயற்சிகள் வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும். சிறப்பான ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன சொல்லலாம். மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு சாதகமான நல்ல பலன்களே ஏற்படும். நீங்க வீடு நிலம் போன்றவை எல்லாம் வாங்க விற்க எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் உள்ள சில சுணக்கங்கள் எல்லாம் மறைவதற்கான ஒரு காலகட்டம். நீங்க புதிதாக திட்டமிடக்கூடிய சில விஷயங்கள், அது தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து ஒரு வேலை மாறணும் அப்படின்னு நினச்சி செய்யலாம். நீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அது நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய அணுகுமுறைகள் எல்லாமே சிறப்பாக அமையும். அதனால் சிறப்பான வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதான போக்கை கையாள வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். நல்ல தனலாபத்தை தரக்கூடிய வகையிலும் தொழில் விருத்தி தரக்கூடிய வகையிலும் சிறப்பாக இருக்கிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க நாள், அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும், வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், சில புதிய பொருட்கள் வாங்குவதற்கு அதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த தினமாக அமையும். ரொம்ப மன சந்தோஷத்தையும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சற்று கவனமாக செய்ய வேண்டும். புதிய பொறுப்புகள் வரும் பொழுது அதை நம்மால் இயலுமா என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அதை எடுத்துக்கொள்வது நல்லது. ஆயுள நட்சத்திரங்களுக்கு ஒரு சிறப்பான தினமாக அமையும். நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து சிம்மராசி. சிம்ம
சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். சில நேரங்களில் படபடபடன் பேசுவீங்க, அது மாதிரி பேசும்பொழுது மற்றவர்களோட மனசை புண்படுத்துறமே தெரியாது உங்களுக்கு. அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள் சில நேரங்களில் அந்த டெலிகேட் இஷ்யூமாங்க, அதாவது ரொம்ப மென்மையாக கையாளக்கூடிய சில சமாச்சாரங்கள், அதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல பலன்கள் ஏற்படும், முன்னேற்றமான காலகட்டமாக அமைகிறது. பூர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். உத்தரம் நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவசர முடிவுகள் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடலாம். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான ஒரு தினமாகத்தான் அமையும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். சில நேரங்களில் குடும்பத்தாரோட பக்கத்தில் நல்ல ஒரு இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, ரொம்ப ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை என்பது ரொம்ப நன்றாகவே அமையும். தன வரவும் சிறப்பாகவே இருக்கும். ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மாறுதலான ஒரு அனுபவத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கக்கூடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்தர நட்சத்திரங்களை பொறுத்தவரையும் மனசில் உள்ள பாரங்களை எல்லாம் நீக்கி மனசை ஃப்ரீயாக வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல மனோநிலையில் சிறப்பான ஒரு தினமாக அமையும். சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப சந்தோஷமும் நிம்மதியும் நல்ல ஒரு மாற்றங்களையும் தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பகைவர்களை எல்லாம் வென்று வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையும். தொழிலில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் நீங்கும். சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். சில நேரங்களில் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அட்வைஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். மற்றவர்கள்லாம் உங்களை ரொம்ப பாராட்டத்தக்க வகையில் இருக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமைகிறது. தெய்வ அனுகூலம் மிக்க தினம். சில நேரங்களில் நல்ல கோயில்கள் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது ஒரு இனிமையான நல்ல அனுபவங்களை எல்லாம் தரக்கூடிய தினமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, நிதான போக்கை கையாள வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம், அதிர்ஷ்டங்கள் துணை நிற்கும், தெய்வ அனுகூலம் இருக்கும், எந்த காரியத்திலும் சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கின்றன உறுதியாக நம்பலாம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத சில மாற்றங்கள், அந்த மாற்றங்களால் சில அலைச்சல்கள், சில மனக்லேசங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு பின்பு ஒரு நல்ல வெற்றியும் காண்பீர்கள். அதாவது ஒரு கிரைசஸ் மாங்க, அந்த கிரைசஸுக்கு அப்புறம் சக்சஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம்னு கூட நினைக்கலாம். அது மாதிரியான சில நிகழ்வுகளோ பேச்சுவார்த்தைகளோ ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களே ஏற்படும். அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். சில நேரங்களில் வந்து நம்ம நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக குழப்பங்களை ஏற்படுத்தலாம். கேட்டை நட்சத்திரங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம், எந்த ஒரு விஷயத்திலும் வந்து நீங்கள் நல்ல தீர்மானமான தீர்க்கமான நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி பொறுத்தவரையில் நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படும். சில நேரங்களில் நீங்கள் எதிர்பாராத இடங்களில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். வெளிநாடு பயணப்பட வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதற்கான திட்டங்கள் நல்லபடியாக நிறைவேறும். மொத்தத்தில் மனசுக்கு சந்தோஷத்தையும் நல்ல மாற்றங்களையும் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும்.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாக இது அமைகிறது, முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக அமைகிறது. பூராண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் தோன்றலாம். உங்களுடைய வாக்குறுதிகளிலோ நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களிலோ சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதான போக்கை கையாள வேண்டும். தேவையில்லாத மனக்கசப்பையும் பகையும் சம்பாதித்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை காண்பிக்கிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. தொழிலில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கான சில வழிமுறைகளை ஆராய்ந்து அதில் நல்ல நன்மையும் பிறக்கும். தொழில் சம்பந்தமாக நீங்கள் யாரோட பேச்சுவார்த்தைகள் வைத்துக் கொண்டால் அது ஆக்கப்பூர்வமாகவும் வெற்றியை தரக்கூடிய வகையிலும் அமையும். சிறு சிறு பிரயாணங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். ஆக்கப்பூர்வமான முன்னேற்றமான ஒரு சிந்தனையுடன் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் ஏற்படும். ஆனால் அவசர புத்தியை கைவிட்டு நிதானமான செயல்பாடுகள் எடுக்க வேண்டும். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினம். மனசில் உள்ள கவலைகள் எல்லாம் மறந்து தெய்வ அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையும். அவிட்ட நட்சத்திரங்களுக்கும் ஒரு சிறப்பான தினமாகவே அமைகிறது. வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல், தன வரவு நல்லபடியாக இருக்கிறது. நம்ம மற்றவர்களுக்கு வந்து நம்ம மேலே நல்ல மதிப்பு வரக்கூடிய அளவில் பழக்க வழக்கங்கள் போன்றவைகளை எல்லாம் சொல்லக்கூடிய தினமாக இது அமைந்திருக்கிறது. சிறப்பான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களும் தனவரவும் ஏற்படும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம சரியாக ஓட்டினாலும் எதிர்த்தாப்பில் வரவன் சரியாக ஓட்டுவானான்னு தெரியாது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தெய்வ வழிபாடு என்பது ரொம்பவும் முக்கியம். காலையில் பிள்ளையாரை வழிபட்டு உங்களுடைய தினத்தை தொடங்குங்கள். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் தலையிடாதீங்க. எதுலையுமே ஒரு நிதானமான ஒரு போக்கை கடைபிடிங்கள். குடும்பச் சூழலை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்லபடியாகத்தான் அமையும். பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களிலும் அளந்து பேச வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் வீண் வம்பை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருப்பதால் நிதானமான போக்கை கையாள வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினமாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம்.